நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தொடங்கவிருக்கிற இந்த நேரத்தில் வெயிலின் கொடுமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற ஆர்வம், ஆண்டவரோடு இருக்கிற அவரது மரணப்பாடுகளில் இந்த பகல் 3 மணிக்கு உடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சையோடு வந்திருக்கிற நன்மையான பிள்ளைகளில் திருத்தலத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த ஏப்ரல் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த மாலை வேளை 3 மணி சிலுவை பாதை நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சென்னை மயிலை சமூக சேவை இந்த மையத்தின் பசி பிணி போக்குகிற அகில இந்திய அளவில் காரிதாஸ் இந்தியா என்று சொல்லுகின்ற சமூக சேவை அமைப்பு எதிர்பார்க்கிற இந்த மைய சிந்தனையோடு நாம் மக்களிடத்தில் இருக்கிற வறுமை ஒழிய வேண்டும் என்று சொல்லி பல கட்சிகள் அரசியல் பேசினாலும் ஆத்மார்த்தமாக யோசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் வருந்துவது தானா என்னுடைய நோக்கம்? பசி பிணி பட்டினி என்று சொல்லி அரை குறை நிலையில் உயிர் ஊசலாட்டம் காண்டுகிற நிலையில் இப்படி செத்துப்போவது தான் என்னுடைய விருப்பமா என்று சொன்னால் கடவுள் பாடலை தியான பாடலாக பாடுவோம். யார் யார் இன்று இந்த நாளில் விரதம் மேற்கொள்கிறீர்களோ, தவ உடை அணிந்திருக்கிறீர்களோ, மறைச்சிலுவைகளை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதமான திருச்சிலுவை பாதையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்ற
முடி வீரைப்பா பாவத்தின் நகரத்தை பா பாதகத்தின் முடி வீரைப்பா பரிகாச சின்னம சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா பரிகாச சின்னமை சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா பாவம்பார பரிசுத்தனா பாவி உன்னை அழைக்கின்றேவா பாவம்பார பரிசுத்தனா பாவி உன்னை அழைக்கின்றேன் வா உன் பாவம் யாவும் சுமப்பேனான் வானபூமி படைத்திருந்தும் உன் பாவம் யாவும் சுமப்பேனான் வானபூமி படைத்திருந்தும் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமல் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் என்கின்ற நீக்ரோ வம்சத்தினுடைய இழிநிலை அமெரிக்காவில் இருப்பது நமக்கு தெரியும். அதில் மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லுகின்ற இந்த புரட்சியாளர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது. சட்டம் என்ன என்று சொன்னால், பேருந்திலோ அல்லது பொது போக்குவரத்திலோ மக்கள் பயணம் செய்கிற போது அமெரிக்கர்கள் அவர்களுக்கு இருக்கிற இடங்களிலே அமரலாம். அதே நேரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாத போது ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிற ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் இருக்குமே என்று சொன்னால், அவர்கள் எழுந்திருந்து இந்த அமெரிக்கர்களுக்கு இடம் கொடுத்து ஆக வேண்டும் என்கிற கட்டளை இருந்தது. இப்படி இந்த கட்டளை இருக்கிற போது இந்த அமெரிக்கர்களே வருகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வழியை விடாமல் போனதுனால ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் கீழே இறக்கினார்களாம். அதற்கு போராட்டம் வலுத்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிற போது ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் முடிவு எடுத்தார்களாம். என்ன முடிவு தெரியுமா? இனிமேல் இந்த பொது போக்குவரத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், என்ன ஆனாலும் நாங்கள் நடந்தே செல்லுவோம் என்று சொல்லி இப்படி 200 நாட்கள் அவர்கள் நடந்தபடியே அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் மானுடம் காட்டுகிற ஒரு மாற்று பாதை. இன்றைக்கு சிலுவை பாதை என்பது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சிக்கல்கள் நிறைந்திருக்கிற சமுதாயத்தில் மாற்று முயற்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிற முயற்சி. பசிப்பினி என்கின்ற இப்படிப்பட்ட மனித வறுமையை கோடிட்டு காட்டுகிற அளவீடுகளை அகற்றிவிட வேண்டும். சமூக சேவை மையம் இந்த தவக்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மைய சிந்தனையோடு நம்மிடத்தில் நீங்கள் தான தர்மங்கள் செய்து இப்படிப்பட்ட வறுமையை பிணியை பசியை நீக்குங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிற போது நம்முடைய ஆராதனைகளும் ஜபங்களும் ஒரு மாற்று முயற்சியாக இருக்குமே என்று சொன்னால் அது சிறப்பு. ஆகவே தந்தை பேட்ரிக் அவர்கள் வழிநடத்த இணைகின்ற இந்த சிலுவை பாதையில் நாம் சமூக அக்கறை கொண்டவர்களாக இதை நோக்கில வைத்து கொண்டு
நம்முடைய 12வது ஸ்தலத்திலே எடுக்கிற காணிக்கையை இந்த நோக்கிற்காக அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிலுவை பாதையை தொடங்கி இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. பாடுவோம். சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. தீர்ப்புகளாலும் என்னை சுமப்பதனால் இறைவா உந்தன் சீரகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா உந்தன் அன்பு குறைவதில்லை. இயேசுவே என் சொந்தமே, இயேசுவே என் பந்தமே, என்னாலும் என்னை காக்கும் என் தெய்வமே. என்னை சுமப்பதனால் இறைவா உந்தன் சிறகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா உந்தன் அன்பு குறைவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உந்தன் சீரகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா உந்தன் அன்பு குறைவதில்லை. இயேசுவே என் சொந்தமே, இயேசுவே என் பந்தமே, என்னாலும் என்னை காக்கும் என் தெய்வமே. என்னை சுமப்பதனால் இறைவா உந்தன் சீரகுகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா உந்தன் அன்பு குறைவதில்லை. மூன்றாம் நிலை. ஆண்டவர் இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையை அரவணைத்தார், முத்தம் செய்தார், தோல் மீது வைத்து கொண்டு கம்பீரமாக நடைபெறுகின்றார். அவர் கண்களுக்கு தெரிவது அந்த கொல்கத்தா கல்வாரி மலைதான். அதன் மீது இந்த சிலுவையிலே அறையப்பட வேண்டும், தான் பழியாக தந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அவரால் அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்லும் மேடும் முள்ளுமான அந்த பாதையிலே நடக்க முடியவில்லை. கால் தடுமாறுகிறார், கீழே விழுகிறார். ஆண்டவர் இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார் என நாம் சிந்திக்கின்றோம். தவக்காலத்தில்
நமக்கு மூன்று முக்கிய கடமைகள் தரப்பட்டு இருக்கின்றன. அதில் முதல் கடமையாக வருவது ஜெபம்தான். அதிகம் அதிகமாக ஜெபிக்க இந்த தவக்காலத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜெபிக்கின்ற மக்கள் என்கின்ற பெயரைத்தான் கிறிஸ்தவர்கள் 2000 ஆண்டுகளாக பெற்றிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள். என்ன நேர்ந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜெபிக்கின்ற மக்கள் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்தது. எனவே ஆண்டவர் இயேசு முதல் முறையாக கீழே விழுந்தார் என ஜெபிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? தவக்காலத்திலே ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், நான் ஜெபிப்பதனால் இறைவனோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்கிறோம். நாம் ஜெபிப்பதனால் நாம் இறைவனுடைய அருகாமையிலே செல்கின்றோம். இறைவன் நம் அருகாமையிலே வருகின்றார். அதற்காகத்தான் இந்த தவக்காலத்தினுடைய முக்கிய கடமையாக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பெருவாரியான நேரங்களில் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது போல பரிசெயர்களாக நாம் மாறி வெளிவேட ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கின்றோம். மத்தேயின் நற்செய்தி 6:5-15 ஆண்டவர் குறிப்பிடுவார், நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இந்த பரிசெயர்கள் போல ஜெபிக்க வேண்டாம், இந்த புறவணத்தார் போல நீங்கள் பிதற்ற வேண்டாம். மறைவாக இருக்கின்ற தந்தை உங்களை அறிந்திருக்கின்றார். எனவே மறைவாய் நீங்கள் ஜெபிப்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அருள் செய்வார் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே ஜெபிக்கின்ற மக்களாக நாம் நமது ஜெப கடமையை சரியாக நிறைவேற்றுகின்றோமா என சிந்திப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசன ஆன்மாக்கு இரண்டு இரக்கத்தினால் நித்திய சமாதான நிலைப்பார கடவன. ஆமென். தாயும் சேயும் சந்தித்தனர், மனிதத்தின் நிலை கண்டு நொந்திட்டனர். தாயின் மனதை நோகடித்தேன், வருந்தினேன் என்னை மன்னியும், வருந்தினேன் என்னை மன்னியும். சிலுவையை சுமக்கும் தேவா, என் சுமைகளை சுமந்ததேனோ. சிலுவையை சுமக்கும் தேவா, என் சுமைகளை சுமந்ததேனோ. 4 நிலை. ஆண்டவர் இயேசு தம் அன்பு தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு பாடுகளின் பாதையில் ஏறெடுத்து பார்க்கிறார். தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இங்கே இருப்பார்களா? 5000 பேருக்கு மேலே நற்செய்தியை கேட்டார்களே, உணவு வயிறார உண்டார்களே, என்னை அரசராக்க வேண்டும் என நினைத்தார்களே, அவர்களில் யாராவது இங்கே உண்டா என்று ஏறெடுத்து பார்க்கிறார். ஒருவரும் இல்லை. இந்த 5000 பேரிலிருந்து 72 பேரை தனது சீடர்களாக நான் தேர்வு செய்தேனே, அவர்களில் யாராவது இங்கே இருக்கின்றார்களா என்று பார்க்கிறார். அவர்களும் இல்லை. அவர்களில் இருந்து தனக்கு பின்னால் தன் பணியை செய்ய 12 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு திரு தூதர்கள் என பட்டம் அளித்தேனே, அவர்களாவது இருக்கின்றார்களா என எண்ணி பார்க்கிறார். அவர்களும் இல்லை. அவர்களிலே 3 பேரை தேர்வு செய்து கொண்டு எனது முக்கியமான கட்டங்களில் அவர்களை என்னோடு வைத்திருந்தேனே, அவர்களில் யாராவது இருக்கின்றார்களா? அவர்களிலிருந்தும் ஒருவரும் இல்லை. கடைசியில் அவர் கண்ணுக்கு பட்டது அன்பு தாய் தான். அந்த அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தேடி ஓடி வருகிறார். ஆண்டவர் இயேசுவை காணாமல் போட்ட அந்த தாய் லூக்கா நற்செய்தி 2:48 அவர் அங்கும் இங்குமாக தேடி
கடைசியில ஆலயத்தில் அவரை கண்டு மகிழ்ச்சுற்றார். ஆண்டவர் இயேசு பணியின் பொழுது மதிமயங்கி விட்டார் என்று கேள்விப்பட்ட அந்த தாய் அவரை காண ஓடி வருகிறார். அவர் நற்செய்தி ஆற்றிக்கொண்டிருப்பதை பார்த்து நிம்மதி அடைகின்றார். மத்தேயின் நற்செய்தி 12:46. கடைசியிலே ஆண்டவர் இயேசு கொலைக்களத்திற்கு சிலுவையோடு செல்கின்றார் என்பதை அறிந்து அவரை தேடி ஓடி வருகிறார். யோவான் நற்செய்தி 19:25. பாடுகளின் பாதையிலே சீர்குலைந்த தனது அன்பு மகனை அந்த பாரமான சிலுவையோடு பார்க்கின்ற பொழுது கண்ணீர் சிந்தி அழுகின்றார். இருந்தாலும் இதோ தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நீர் தயாராகிவிட்டீர், உலகை மீட்கப் போகின்றீர், பாடுகளின் உச்சத்தை அடையப் போகின்றீர் என்று அந்த தாய் தனது மகனை வாழ்த்தி அனுப்புகிறார். நமது குடும்பங்களிலே தாய்க்கும் தந்தைக்கும் எத்தகைய மரியாதையை நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம்! முதியோர் இல்லங்களிலே இருக்கின்ற தாயும் தந்தையும் எனது மகன் வருவானா, எனது மகள் வருவாளா என்று ஒவ்வொரு நிமிடமும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தாயும் தந்தையும் எனது பிள்ளைகள் எனக்கு பாசத்தை தருவார்களா, அன்பை காட்டுவார்களா, நல்ல உறவோடு என்னிலே இருப்பார்களா என்று அவர்கள் தேடாத நாளே கிடையாது. அன்னை மரியாளின் வாழ்த்தை பெற்ற ஆண்டவர் இயேசு மீண்டுமாக கல்வாரியை நோக்கி பயணம் செல்கிறார். நாமும் நமது பெற்றோரை போற்றுவோமா? எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார்க்கப்படுவன. ஆமென். சுமைகளை சுமந்ததேனோ, சிலுவையை சுமக்கும் தேவா, என் சுமைகளை சுமந்ததேனோ. 5 சீரனை ஓர் சீமோன் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவரை கொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த படைவீரர்களின் நோக்கமாக இருக்கிறது, தலைமை குருக்களின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் கல்வாரி பாதையிலேயே அவர் ஒருவேளை இறந்து விட்டால் என்ன செய்வது? நமது நோக்கம் நிறைவேறாது, நமது கனவு பலிக்காது. எனவே இவரை கல்வாரி வலை இழுத்து செல்ல வேண்டும். அதனால் இந்த சிலுவையை சுமக்க யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அங்கும் எங்குமாக தேடுகிறார்கள். ஒரு யூதனும் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க வரவில்லை. அங்கிருக்கின்ற அனைவரும் நகர்ந்து போய்விடுகின்றார்கள். வேடிக்கை பார்க்க அங்கே வந்த சீரேனே நாட்டு சீமோன் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை சுமக்க அந்த படைவீரர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயத்தின் பேரினால் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையை தொடுகிறார் சீமோன். ஆண்டவர் இயேசு இவரை தொட்டுவிட்டார். மத்தேயின் நற்செய்தி 25:40. இவற்றையெல்லாம் நீங்கள் சின்னம் சிறியவருக்கு செய்தீர்கள் என்றால் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். நடுத்தீர்வையின் பொழுது எதை அவர் தராசாக வைத்து ஒரு மனிதன் நல்லவன் ஒரு மனிதன் கெட்டவன் என்பதை அவர் தீர்மானிப்பார் என்றால் அவனுடைய அறச்செயல்கள்தான்.
எந்த மனிதன் பிறருக்கு உதவி செய்கின்றானோ அவன்தான் சிறந்தவன், அவன்தான் நல்லவன், அவனுக்குத்தான் வெகுமதி என்று ஆண்டவர் நடுத்தீர்வையிலே வழங்க இருக்கின்றார். அதை இங்கே சீமோன் நேரடியாகவே ஆண்டவர் இயேசுவுக்கு உதவுகிறான். நமக்கும் அதை ஆசைதான். நானும் இந்த சிலுவை பாடுகளிலே கலந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் இயேசுடைய பாரமான சிலுவையை சுமக்க ஓடி சென்று உதவி செய்திருப்பேன். அவருடைய சிலுவையை நான் சுமந்திருப்பேன். அவருக்கு பல விதங்களில் நான் உதவுவேன் என்று நமது எண்ணமெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற பாடம், நீங்கள் சின்ன சிறியவர்களுக்கு இவற்றையெல்லாம் செய்தீர்கள் என்றால் எனக்கே செய்தீர்கள். எனவே நலிந்த மக்கள், சீர்குலைந்த மக்கள், ஏழை மக்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், இவர்களுக்கு உதவுவதன் வழியாக இயேசுவுக்கே நாம் உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அவ்வாறு யார் யாருக்கெல்லாம் நமது உதவி தேவைப்படுகிறதோ அவருக்கெல்லாம் உதவி செய்ய நாம் முன் வருவோமா என சிந்திப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும், மறைத்த விசுவாச ஆன்மாக்கள் என்னுடைய இரக்கத்தில் நெஞ்ச சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. சிறு துணியில் கும்பதனம் விரைவாய் பதிந்தன, சுயநலம் கொண்டே பகிரவில்லை, வருந்தினேன் என்னை மன்னியும், வருந்தினேன் என்னை மன்னியும், சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ, சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. ஆறாம் நிலை, வெரோனிக்காள் ஆண்டவரின் திருமுகத்தை தொடக்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிந்த தோத்திரம் செய்கின்றோம். வெரோனிக்காள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்தவர், இயேசுனுடைய சீடராகவே இருந்தவர். ஆண்டவர் இயேசுவை பாடுகளின் பாதையிலே சந்திக்கின்றார். இவர்தான் இயேசுவா? அவருடைய முகம் சிதைந்து போயிருக்கிறது. முகத்திலே காயங்கள், இரத்த தடங்கள், புழுதிகள், அவருடைய கண்ணீர், இவையெல்லாம் சேர்த்து அவருடைய முகத்தை சீரழித்து விட்டது. இவருடைய முகத்தை நான் துடைக்க வேண்டும். அந்த கனிவான முகத்தை அனைவரும் பார்க்க வேண்டும். பாடுகளின் பாதையிலே கனிவான அந்த முகம் அனைவருக்குமே ஆறுதலாக இருக்கும், அனைவருக்கும் அன்பாக இருக்கும், அனைவருக்கும் அருளாக இருக்கும் என்று வெரோனிக்காள் எண்ணுகிறார். காரணம், மத்தையின் நற்செய்தி 9:20-22 பன்னிரு ஆண்டுகளாய் பெரும்பாடு என்கின்ற வியாதியால் அவதியுற்ற ஒரு பெண் ஒருத்தி, எத்தனையோ மருத்துவர்களை நான் சந்தித்து விட்டேன், ஒரு குணமும் கிடைக்கவில்லை, இன்னும் இந்த நோயின் கடுமைக்கு ஆளாகி கிடக்கின்றேன், இனி எனக்கு என்ன கதி என்றால் ஆண்டவர்தான். ஆண்டவர் இயேசுனுடைய ஆடையின் விளிம்பை மட்டும் நான் தொடுவேன், நான் குணம் பெறுவேன் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றி வருகிறார். அவருடைய ஆடையை தொடுகின்றார், குணத்தை பெறுகின்றார். ஆண்டவர் இயேசு சுற்றிலுமாக பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். உடனடியாக அந்த பெண், நான் தான், நான் இந்த வியாதியால் பாடுபட்டு கொண்டிருந்தேன், உமது ஆடையை தொட்டேன், குணம் பெற்றேன் என்று சாட்சி கூறுகிறார். ஆண்டவர் இயேசு அவரை ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறார். ஆடையை தொட்டு குணம் பெற்ற இந்த பெண் வெரோனிக்காள் பாடுகளின் பாதையில் ஆண்டவர் இயேசுனுடைய முகத்தை துடைக்க வீர மங்கையாக வருகிறார். ரோமானிய கைதியை தொடுவது, முகத்தை துடைப்பது,
தண்ணீர் கொடுப்பது குற்றமாகும். இவற்றையெல்லாம் அறிந்த இந்த பெண் துணிந்து வருகிறார். எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி துணிந்து வந்து ஆண்டவர் இயேசுனுடைய முகத்தை துடைக்கிறார். அவருக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதலான பரிசை தருகிறார். தனது அன்பான முகத்தையே சாயலாக அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுகிறார். யாரெல்லாம் துணிவோடு பிறருக்கு உதவி செய்கின்றோமோ அத்தனை பேருமே ஆண்டவருடைய சாயலை பெறுகின்றோம். நாமும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல மனது இருந்தால் மட்டும் போதாது, கொஞ்சம் துணிவும் வேண்டும். துணிவோடு பிறருக்கு உதவி செய்வோமா என சிந்திப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கு இரக்கத்தின் அனைத்து சமாதானத்தில் கடவுள்னு மறுமுறை வேண்டி பாவத்தின் பின்னே தேடி சென்றேன். வருந்தினேன் என்னை மன்னியும், வருந்தினேன் என்னை மன்னியும். சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. ஏழாம் நிலை, ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உலகின் பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து ஆண்டவர் இயேசு பாடுகளின் பாதையில் கம்பீரமாய் நடைபயின்று சென்றாலும் அவருடைய பாரமான சிலுவை ஒரு பக்கம் அவரை இழுக்கிறது, இன்னொரு பக்கம் தேவகுமாரனாக இருந்தாலும் மனித ரூபத்தில் இருக்கிறார், தள்ளாடுகிறார், தடுமாறுகிறார், கீழே விழுகிறார். ஆண்டவர் இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுந்தது தவக்காலத்தினுடைய இரண்டாவது கடமை, தர்மம் செய்யுங்கள் என்பது. பிறருக்கு உதவி செய்ய இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது. உண்மையிலேயே பிறருக்கு நல்ல மனதோடு நாம் தர்மம் செய்து கொண்டிருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க இந்த நிலை நம்மை அழைக்கிறது. மத்தேயு நற்செய்தி 6:2-4 ஆண்டவர் இயேசு தர்மம் செய்வதை பற்றி எடுத்துரைப்பார். நீங்கள் பிறருக்கு தர்மம் செய்கின்ற பொழுது பரிசேயர்களைப் போல தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று எச்சரிப்பார். எனவே இந்த தவக்காலத்தினுடைய இரண்டாவது கடமையாகிய தர்மம் செய்தல், இது நாம் பிறரோடு கொள்கின்ற உறவை குறிக்கிறது. நாம் பிறருக்கு உதவுவதன் வழியாக பிறரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை அன்பு செய்கிறோம், அவர்கள் நம்மை அன்பு செய்கிறார்கள். எனவே முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கீழே விழுந்தார் என்று செபிக்கின்ற பொழுது நமது செப வாழ்வு எவ்வாறு இருக்கிறது, நாம் இறைவனோடு கொள்கின்ற உறவு எவ்வாறு இருக்கிறது என சிந்திக்கின்றோம். இரண்டாம் முறையாக ஆண்டவர் இயேசு கீழே விழுதல் தர்மம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதன் வழியாக பிறரோடு கொள்கின்ற உறவு எவ்வாறு இருக்கிறது, பிறரை பார்க்கின்ற பொழுது மனித சாயல், அவர்கள் இறைவனுடைய சாயலாக இருக்கின்றார்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றோமா, அல்லது வேண்டா வெறுப்பாக உதவி செய்கின்றோமா? பிறரோடு நாம் கொள்கின்ற உறவு எவ்வாறு இருக்கிறது என சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தியிருக்கின்ற அன்பு உறவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது வெறுப்போடு வாழ்கின்றோமா?
எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் பேரில் இரக்கமாயிரும் எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி மரித்த விசுவாச ஆன்மாக்கு இதனோட இரக்கத்தில் நித்திய சமாதானத்திலே பார கடவுளே ஆமென் பெண்களின் நிலை கண்டீர் பிள்ளைகள் தவற்றின் கோரம் சொன்னீர் பிள்ளைகள் தவற்றை அனுமதித்தேன் வருந்தினேன் என்னை மன்னியும் வருந்தினேன் என்னை மன்னியும் சுமையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ எட்டாம் நிலை எருசலேம் மகளிருக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதல் கூறுகிறார் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறந்த தோத்திரம் செய்கின்றோம் எருசலேம் பெண்கள் ஆண்டவர் இயேசுவை தங்கள் வீதிகளிலே வரவேற்றவர்கள் இவர்தான் மெஸ்ஸியா இவர்தான் மீட்பர் இவரால் எல்லாம் கூடும் என நம்பியவர்கள் அருமையாக நற்செய்தியை ஆற்றுகிறார் பல அரும் செயல்களை செய்கின்றார் இவரே நமக்கு எல்லாமுமாக இருக்க வேண்டும் என நம்பியவர்கள் ஆனால் அதே வீதியிலே பாரமான சிலுவையை ஆண்டவர் இயேசு சுமந்து செல்வதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் மாரடித்து புலம்புகின்றார்கள் லூக்கா நற்செய்தி 23 அதிகாரம் 27 வசனம் ஆண்டவர் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கூறுகிறார் இன்றைய சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அக்கிரமங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தவராக எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காக அழுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஆண்டவர் அன்றே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் பெண்களை அனைவரும் மதிப்போம் பெண்களும் இறை சாய்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்வோம் பெண்களே இந்த உலகின் தாய்மார்கள் என்பதை அறிந்து அன்பு செய்ய வரம் வேண்டி ஜெபிப்போம் எங்கள் மேலில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுளே நிறைவினை
மாளிகையில் தோன்றினாய். சேயை நேசிக்கும் தாயை போல தயவாய் என்னை காக்கின்றாய். உன் அமைதியின் வழியில் அனைத்து மயானில் ஆண்டு நடத்தும் இறைவா, என்னை ஆண்டு நடத்தும் இறைவா, என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சீரகுகள் உடைவதில்லை, என்னை நேசிப்பதால் இறைவா, உந்தன் அன்பு குறைவதில்லை. இயேசுவே என் சொந்தமே, இயேசுவே என் பந்தமே, என்னாலும் வினை காக்கும் என் தெய்வமே, என்னை சுமப்பதனால் இறைவா, உந்தன் சீரகுகள் உடைவதில்லை, என்னை நேசிப்பதால் இறைவா, உன்னுடன் அன்பு குறைவதில்லை. ஒன்பதாம் நிலை. ஆண்டவர் இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசு தட்டு தடுமாறி செல்கின்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கல்வாரி மலையின் உச்சியை அடைந்து விடலாம். ஆனால் அவர் பலவீனமாக இருந்து மூன்றாம் முறையும் கீழே விழுகிறார். அவர் விழ அவர் மேல் அந்த பாரமான சிலுவை விழுகிறது. அவர் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு விழுந்து கிடக்கின்றார். ஆண்டவர் இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுந்தார் என சிந்திக்கின்ற பொழுது நமது தவ காலத்தினுடைய மூன்றாவது கடமை நோன்பு இருத்தல். இந்த நோன்பை எவ்வாறு நாம் கடைபிடிக்கின்றோம், அதன் முழு அர்த்தத்தோடு நாம் கடைபிடிக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு நற்செய்தி 6:16-18 ஆண்டவர் இயேசு நாம் எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என அறிவுரை தருகின்றார். நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது பரிசேயர்களைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தாங்கள் நோன்பு இருப்பது பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே நோன்பு இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நோன்பு இருப்பது உங்கள் தந்தைக்கு தெரிந்தால் போதும், அவர் உங்களுக்கு கைமாறு செய்வார் என எச்சரிக்கை விடுக்கின்றார். நமது நோன்பு எவ்வாறு இருக்கிறது, எதற்காக நாம் நோன்பை அனுசரிக்க வேண்டும் என்றால், நாம் உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது இந்த உடலை நாம் வருத்துகிறோம். இந்த உடல் வருத்தம் உள்ள வருத்தத்திற்கு அழைக்க வேண்டும். உள்ள வருத்தம் பாவ வருத்தத்திற்கு நம்மை அழைக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய மன்னிப்பை பெற நாம் வருவோம். இதற்காகத்தான் இந்த நோன்பு ஆனது நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதற்காகத்தான் இந்த நோன்பை இந்த தவக்காலத்தில் நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். நோன்பின் வழியாக நாம் நம்மோடு ஒரு உறவை ஏற்படுத்துகிறோம். பாவ வாழ்க்கையை விடுத்து அருள் வாழ்விலே இணைகின்றோம். அதுதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுந்தார் என்றால் நாம் நம்மோடு கொள்கின்ற உறவு செம்மைப்படுத்தப்பட வேண்டும். அது சரியாக இல்லை என்பதற்காக ஆண்டவர் கீழே விழுகின்றார். நோன்பின் வழியாக நாம் நம்மோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்வோமா, பாவ மன்னிப்பை பெறுவோமா, மன வருத்தம் அடைந்து
ஆண்டவருடைய மன்னிப்பை தேடுவோமா என சிந்திப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மறுத்த விசுவாசன ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுள. பத்தாம் நிலை, ஆண்டவர் இயேசுவின் ஆடைகளை களைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏன் என்றால், உலகின் பாரமான திருச்செலுவியை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடைகளை களைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை சவுக்கால் அடித்த பொழுது அவருடைய ஆடையை களைந்தார்கள். அவருக்கு வெண்ணிற ஆடையை உடுத்தினார்கள். அவரை சவுக்கால் அடித்து ஏளனம் செய்தார்கள். மீண்டுமாக அவருக்கு அந்த ஆடையை கொடுத்து பாரமான சிலுவையை சுமக்க வைத்தார்கள். இறுதி நிலை வருகிறது. அவரை சிலுவையிலே அறைய வேண்டும். எனவே அவருடைய ஆடையை மீண்டுமாக களைகிறார்கள். எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு எல்லா வேதனையுமே அவர் தாங்கிக் கொள்கிறார். நமக்காக காயப்படுத்தப்பட்டார். நமக்காக அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். நமக்காக அனைத்து அவமானங்களையும் அவரே தாங்கிக் கொண்டார் என்பதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஆடையின்றி அரை மனிதனாக அவரை நிற்க வைக்கின்றார்கள். நாமும் நிறைய சந்தர்ப்பங்களில் முகமூடி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முகத்திலே ஒரு முகத்திரையை வைத்து கொண்டு ஒருவருக்கு ஒரு விதமாகவும் இன்னொருவருக்கு இன்னொரு விதமாகவும் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு ஒரு முறையும் இன்னொரு மனிதருக்கு வேறு விதமாக நாம் பேசுகிறோம். அவர்களோடு நாம் பழகுகிறோம். இத்தகைய முகத்திரைகளையெல்லாம் அகற்றிவிட்டு நேர்மையான மனிதர்களாக, நீதியான மனிதர்களாக, உண்மையானவர்களாக நாம் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். அவ்வாறு வாழ்வோமா? எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மறித்த விசுவாசன ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் நித்திய சமாதானத்தை இழைப்பார கடவுளே. ஆமென். அடித்து துவைத்து ரசித்த பின்னும் ஆணிகளால் உண்மை அறைந்தனர். ஆணியை அறைந்ததும் நானே வருந்தினேன் என்னை மன்னியும், வருந்தினேன் என்னை மன்னியும். சிலுவையை சுமக்கும் பதினொன்றாம் நிலை, ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால், உலகின் பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறைகின்றார்கள்.
ஆண்டவர் இயேசு சுமந்து வந்த சிலுவை இப்பொழுது ஆண்டவர் இயேசுவை சுமந்து நிற்கின்றது. அவருடைய அன்பு கரங்கள் எங்களை அவர் தொடுவாரா, அவர் தொட்டால் எங்களுடைய பிணி நீங்குமே என்று சொல்லி அவருடைய அருளின் கரத்திற்காக ஏங்கி நின்றார்கள், அவருடைய ஆசிற்காக ஏங்கி நின்றார்கள். அந்த கரங்கள் இப்பொழுது ஆணைகளால் துளைக்கப்படுகின்றன. ஆண்டவர் இயேசு ஊர் ஊராக நடந்து செல்கின்றார். எட்டு திக்குமாக அவர் நடந்து செல்கின்றார். நகர்ப்புறம் கிராமங்களுக்குமாக நடந்து செல்கின்றார். அனைவருக்குமே நற்செய்தியை அறிவிக்கின்றார். அனைவருமே குணமாக்கி ஆறுதல் படுத்துகின்றார். அவருடைய அன்பான திருவடிகள் அவற்றையும் ஆணைகளால் துளைக்கின்றார்கள். படும் வேதனையிலே அவர் மிகுந்த வேதனையோடு கரத்திலே அறையப்பட்ட ஆணி, பாதங்களிலே அறையப்பட்ட ஆணிகளால் துடித்து போகின்றார். மரணத்தின் எல்லைக்கு அவர் வந்திருக்கின்றார். அந்த மூன்று ஆணிகள் அவருடைய ஒட்டுமொத்த உடலையே சின்ன பின்னமாக்கி அந்த சிலுவையிலே தொங்க வைத்து கொண்டிருக்கின்றன. எல்லா நாடின் நரம்பும் இழுத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுவது இதுதான். ஆணி போன்ற வார்த்தையால் பிறரை நீ அரைந்து கொண்டிருக்கின்றாயே, அதற்காகத்தான் இந்த உண்மையான ஆணிகளில் நான் துடித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். நாம் நமது குடும்பத்தார், அக்கம் பக்கத்தார், உறவோடு வாழ்கின்றவர்கள் இவர்களே ஆணி போன்ற கொடுமையான வார்த்தைகளால் துளைத்து அவர்களை வேதனைப்படுத்தி விடுகிறோம். அது அவர்களுடைய இதயத்தை ஊடுருவி பெரும் காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் அவர்கள் நம்மோடு பேசாமலே இருந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து இனிமேலாவது ஆணி போன்ற கடுமையான கொடுமையான வார்த்தைகளால் பிறரை அறையாமல் இருப்போமா என சிந்திப்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவன். அனைவரும் எழுந்து நிற்போம். 12வது ஸ்தலத்தில் ஏற்கனவே சொன்னது போல அகில இந்திய ஆயர் பேரவை காரிதாஸ் இந்தியா நமது சென்னை மயிலை பேராயத்தினுடைய மெட்ராஸ் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி இவர்கள் தவக்கால வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஊட்டச்சத்து நமது வறியவரது உரிமை என்று சொல்லி இப்பொழுது எடுக்கப்படுகிற காணிக்கை இப்படிப்பட்ட தான தரும செயலுக்காக தந்தையவருடைய முன்னிலையிலே எடுக்கப்படுறபடினால தாராளமாக உதவுவோம். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சிலுவை பாதையில் நீங்கள் கொடுத்த காணிக்கை 17216 ரூபாய். அன்பே கல்வாரி அன்பே என்று சொல்லி உருக்கமாக பாடி ஆண்டவர் தியாகத்தை தியானிப்போம். தாகம் தாகம் என்று
பாவங்கள் சுமந்தீர் பரிகார பலியானே எங்கள் பாவங்கள் சுமந்தீர் பரிகார பலியானே நிலை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உலகின் பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து ஆண்டவர் இயேசுவின் இறப்பை நினைப்போம். நமக்காக அவர் தனது உயிரை தந்ததை நினைவு கூர்வோம். அவர் பட்ட பாடுகளின் உச்சம்தான் அவர் நமக்கு கொடுத்த அந்த உயிர். தந்தையே, உமது கரங்களில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உரக்க கத்தி அவர் உயிர் துறந்தார். எபிரியருக்கு எழுதிய நிருபம் 10:12 ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னை ஒரே பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகை தந்தையோடு ஒப்புரவாக்கி தந்தையின் வலப்பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என வாசிக்கின்றோம். எனவே பழங்காலத்தில் குருக்கள் ஆற்றிய பலியை விட ஒரே ஒரு பலியை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுகிறார். அது என்ன பலி? தன்னையே பலியாக ஒப்பு கொடுப்பது. அவர் ஒரு உண்மையான முழுமையான குருவாக இருந்து சிலுவை என்கின்ற பீடத்தில் தன்னை பலியாக தந்தைக்கு அவர் ஒப்பு கொடுக்கின்றார். இந்த ஒப்பு கொடுத்தலின் வழியாக இந்த அகில உலகில் உள்ள அனைவரையுமே தந்தையோடு நல்ல உறவிலை இணைத்து விடுகிறார். அதைத்தான் ஒப்புரவாக்குதல் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையில் 2 கட்டைகள், மேலிருந்து கீழ் வரை ஒரு கட்டை, குறுக்கிலிருந்து நெடுக்கு வரை இன்னொரு கட்டை என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 கட்டைகளும் சேர்ந்து சிலுவையாக நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். அந்த 2 கட்டைகளும் 2 வகையான உறவை நமக்கு என்பிக்கிறது. அந்த மேலிருந்து கீழ் வரை இருக்கக்கூடிய கட்டை, நாம் இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும், இறைவனோடு நல்ல உறவிலே வாழ வேண்டும் என்பதை அது என்பிக்கிறது. இன்னொரு கட்டை, நாம் அடுத்தவரோடு நல்ல உறவிலே இணைய வேண்டும். இதைத்தான் இந்த ஆண்டு காரிதாஸ் நிறுவனம் நமது சென்னை சமூக சேவை சங்கம் இணைந்து ஊட்டச்சத்து
நமது உரிமை என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனிதன் ஏன் வியாதிக்குள்ளாகிறான், மனிதன் ஏன் சீக்கிரம் மரணத்தை தழுவுகிறான் என்றால் அவனுக்கு திடமான பொருள் சாப்பாடாக கிடைப்பது கிடையாது. எல்லா பொருளிலும் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவன் திடசத்து இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் அவன் மாந்து போகிறான், இறந்து போகிறான். எனவே ஊட்டச்சத்து ஒவ்வொரு மனிதன் உரிமை என்கின்ற தலைப்பில் அகில இந்திய ஆயர் பேரவை இந்த தவக்காலத்தில் வருகின்ற பெரிய வெள்ளிக்கிழமையில் சிந்திக்க நமக்கு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. எனவே இந்த அருமையான தலைப்பை சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரோடு ஒப்புரவாகின்ற நாம் அடுத்தவரோடு ஒப்புரவாக அழைக்கப்படுகின்றோம். பசியால் வாடுகின்றவர்கள், தாகத்தால் வாடுகின்றவர்கள், இவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து அவர்களுக்கு உயிராக நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக கொடுத்திருக்கின்றார், தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் அடுத்தவருக்கு எதை தியாகமாக கொடுக்கப் போகின்றோம்? எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மறித்த விசுவாசம் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தின் நித்திய சமாதானத்தில் ஏற்பார கடவுள். சடலமோ தாய் மடியில் உடைந்தது இதயம் ஒரு நொடியில், தாயின் இதயம் உடைத்து விட்டேன், வருந்தினேன் என்னை மன்னியும், வருந்தினேன் என்னை மன்னியும், சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ, சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. 13 நிலை. உயிரற்ற ஆண்டவர் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். உயிரற்ற ஆண்டவருடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி மரியின் மடியிலே கிடத்துகிறார்கள். மரியால் இறந்து போய் கிடக்கின்ற தனது அன்பு மகனை பார்க்கின்றார், கண்ணீர் வடித்து புலம்புகிறார். இதோ இந்த மகனை உயிரோடு நான் சுமந்த நாட்கள், நாசிரத்தூரில் அவரை உயிரோடு சுமந்து கொண்டு சென்றேனே, பெத்தலகேமிற்கு அவரை உயிரோடு சுமந்து சென்றேனே, அவர் பிறந்த பிறகு அவரை நான் சுமந்து மகிழ்ச்சியோடு சென்றேனே, எகிப்து தேசத்துக்கு ஓடி சென்று அவரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினேனே, எத்தனை முறை எருசலேம் தேவாலயத்திற்கு அவரை உயிரோடு சுமந்து சென்றேனே, இப்பொழுது உயிரற்ற நிலையில் அவருடைய உடலை சுமக்கின்றேனே என புலம்பி அழுகிறார். அன்னை மரியாளுடைய வேதனைக்கு அளவே இல்லை. தனக்கென இருந்த தனது அன்பு மகனை இழந்த அந்த தாய் அழுது புலம்புகிறார், வாடி வதங்கி கிடக்கின்றார். ஆனால் அன்னை மரியாளுக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல், ஆண்டவர் இந்த மகனை எனக்கு ஏன் கொடுத்தார்? கப்ரியல் தூதர் எனக்கு வாக்கு கொடுக்கின்ற சமயத்திலேயே சொன்னாரே, இவர் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறார், இந்த உலகை மீட்கப் போகிறார், பழியாக போகிறார். எனவே இதோ அவர் தனது கடமையை செய்துவிட்டார் என கொஞ்சம் அமைதி அடைகின்றார். எப்படி அன்னை மரியா இறுதி வரை ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல பலமாக இருந்தாரோ, அதே போல ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலமாக இருக்க வேண்டும், வாழ்வாக இருக்க வேண்டும், அவர்களை புரிந்து கொண்டவர்களாய் அவர்களை நல்ல பாதையிலே வழி நடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போல பிள்ளைகள் பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும்,
அவர்களோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இதோ இந்த நிலை கடமையாக நமக்கு தருகிறது. அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோமா? எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும், எங்கள் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கு இறைவனுடைய இரக்கத்தில் நித்திய சமாதானம் தெளிப்பார கடவுளே. ஆமென். நீர் ஓடுங்கி நீர் மாற்றான் கல்லறையில் தேவைக்கு அதிகமாய் சேர்த்து வைத்தேன் வரும் சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமப்பதேனோ. சிலுவையை சுமக்கும் தேவா என் சுமைகளை சுமந்ததேனோ. 14 நிலை. ஆண்டவர் இயேசுனுடைய உடலை கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை கல்லறையிலே அடக்கம் செய்கின்றார்கள். கல்லறைகள் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? பழைய வாழ்வுக்கு முடிவும் புது வாழ்வுக்கு தொடக்கமுமாகத்தான் கல்லறைகள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கல்லறைகளை அடக்கம் செய்யப்படுகின்றது. பழைய இந்த பாவ வாழ்வு இந்த உலகிலே அழிந்துவிட்டது, புதிய வாழ்வாம் அருள் வாழ்வு பிறந்து விட்டது என்பதன் அர்த்தத்தை நமக்கு தருகின்றது. நமது உடலும் ஒரு நாள் கல்லறைக்கு செல்லும். ஆனால் கல்லறையோடு அந்த வாழ்வு முடிவது கிடையாது, அதனை அடுத்து புது வாழ்வு உண்டு என்பதைத்தான் இந்த நிலை நமக்கு பாடம் புகட்டுகிறது. நமது உடலானது ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறது, நமது உடலானது ஆவியானவருடைய கோவிலாக இருக்கிறது, நமது உடலானது ஆண்டவர் இயேசுனுடைய மறை உடலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உடலை பரிசுத்தமாக நாம் வைத்தால் இறந்த பிறகு ஆண்டவர் நமக்கு மகிமையான ஒரு உடலை தருவார் என்பதைத்தான் இந்த கல்லறை நமக்கு பாடம் புகட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய வாழ்வு கல்லறையோடு முடிந்து விடாது. கல்லறையை கடந்து அவர் உயிரோடு வெற்றி வீரராக வந்து சமாதானம் சொல்லுவார். அதே போல பாடுகளின் பாதையை சிந்திக்கின்ற ஜெபிக்கின்ற நாம் நமது பழைய வாழ்வுக்கு இங்கே ஒரு இலக்கணத்தை விடுத்து புதிய வாழ்விலே இடம்பெற இந்த நிலை நம்மை அழைக்கிறது. பழைய பாவ வாழ்வையெல்லாம் கல்லறைகளை அடக்கம் செய்து விடுவோம், புதிய வாழ்வாம் அருள்வாழ்விலே இணைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த வாழ்வு நல்ல உறவோடு வாழ்கின்ற வாழ்வு, நீதியோடு வாழ்கின்ற வாழ்வு, பிறருக்கு உதவி செய்து வாழ்கின்ற சமூக வாழ்வு, அத்தகைய வாழ்விலே இணைவோமா என சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுளே. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த இந்த திருச்சுவை பாதையின் சிந்தனைகளில் பாவ மன்னிப்பு கேட்டு திருத்தந்தையின் கருத்துக்கள், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகின்ற தவக்காலத்தினுடைய எதிர்பார்ப்பு, நாமும் இறைவனுக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் மூலமாக நெருங்கி வந்து மன வருத்தத்தின் அடையாளத்தில் அவர் கொடுக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இத்திருச்சிலுவை பாதை எனது ஆசிர் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.